ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்று உலகம் முழுவதுமாக கொரோனா தொற்று நோயின் மூலமாக பாதிப்படைந்து உயிரிழந்திருப்போருக்காக பறிகொடுத்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவன் தாமே உம்முடைய அன்பின் கரையிலிருந்து அவர்களை பாதுகாத்து கிருபையோடு நீர் வழிநடத்துவீராக. மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் தகப்பினை இந்திய தேசத்திலே ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் மிகுந்த ஆவலோடு வழிபாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று காத்திருக்கின்றோம். அதற்காக நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் வெகு விரைவில் இந்த ஆராதனை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாமி, இந்த காலை வழிபாட்டிலும் உங்கள் அன்பின் காரியமிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். கடவுளுக்கு மகிமுண்டாக நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலையில் 276வது பாடலை பாடுவோம். Thank you.
ஜபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உடைய பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உடைய பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீர்கள். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனம் ஆண்டவர் தொகுத்து அள்ளியது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலே பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவருடைய கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். சகோதரரே, சகோதரிகளில் நாம் இப்படி கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் உத்த மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடுமே மனஸ்தாபப்பட்டு பிறடத்தில் அன்பும் சிநேகமும் ஆயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புருவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கையிடுவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளி நடவாமல் இருள் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் அன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவ எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உமது பரிசுத்தாவினால் இங்கே சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும், ஆமீன். இயேசு கிறிஸ்து மூலமாய் தமிழத்தில் உண்மை மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கு கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனே எவனோ அவன் கெட்டுப்போகாமல் அனைத்து ஜீவனை அடைபடிக்க அவரை தந்திரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதி பராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்த மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மீதற்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக, ஆமேன். தேவரிற்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. உட்காருவோம், வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம், யாத்திராகமம் புஸ்தகம் 3:13 தொடங்கி 17 உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 3:13-17. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் முத்தரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவரிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய
கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு என்றார் என்பது பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் குலசேயருக்கு எழுதின நிருபம் 1:15-23 அடங்கிய வசனங்களை கேட்போம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரதத்தனங்களாலும் அதிகாரம் உள்ளவர்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலைந்து நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரத்திலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழிருக்கிற சகல சிருஷ்டிகளும் பிரசங்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிவாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 93 சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுதிரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. Today's gospel reading is taken from the book of John, chapter 20, verse 24 to 29. Gospel according to St. John, chapter 20, verse 24 to 29. Now Thomas, one of the 12, was not with the disciples when Jesus came. So the other disciples told him, "We have seen the Lord." But he said to them, "Unless I see the nail marks in his hands, and put my finger where the nails were, and put my hand into his side, I will not believe." A week later, his disciples were in the house again, and Thomas was with them. Though the doors were locked, Jesus came and stood amongst them and said, "Peace be unto you." Then he said to Thomas, "Put your finger here, see my hands, reach out your hand and put it into my side. Stop doubting and believe." Thomas said to him, "My Lord and my God." And Jesus told him, "Because you have seen me, you have believed. Blessed are those who have not seen and yet have believed."
Here ends the gospel reading. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்று நாம் இருந்த இடங்களிலே இருந்து இந்த வழிபாட்டில் பங்கேற்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை கடவுள் நமக்கு அருளிருக்கின்றார். குண்டோஃப்ரஸ் என்கின்ற ஒரு அரசர் கேரளா மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அன்றைய பழங்கால ஒரு அரசர். அவர் தன்னுடைய மாளிகை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். அந்த அரச மாளிகை தன்னுடைய சகோதரருக்காக கட்ட வேண்டும். ஆகவே அவருக்கு சிறப்பான கட்டிடக் கலைஞர்கள் தேவைப்பட்டார்கள். ஆகவே அன்றைக்கு கிழக்கிந்திய நாடுகளிலிருந்து, ஐரோப்பிய தேசங்களிலிருந்து வணிகம் செய்வதற்காக கப்பல்கள் கேரளாவுக்கு வருவது உண்டு. அப்படி ஐரோப்பிய தேசத்திலிருந்து வந்த ஒரு கப்பல் மாலுமியிடம் குண்டோஃப்ரஸ் அரசர் கேட்டுக்கொண்ட செய்தி என்னவென்றால், நான் கட்டி வருகின்ற அரச மாளிகைக்கு வேண்டிய தச்சு வேலைகள் செய்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு தச்சர் ஒன்று ஒருவர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மாலுமியும் அடுத்த முறை வரும்போகின்ற பொழுது ஒரு தச்சர், ஒரு கார்பெண்டர் நான் கண்டிப்பாக அழைத்து வருகின்றேன் என்று அவருக்கு வாக்குறுதி அளித்து சென்று விட்டார். ஏறக்குறைய 1952 அந்த வாக்குறுதி அளித்த கப்பல் மாலுமி மீண்டுமாக கேரளாவுக்கு வருகின்றார். அவர் வந்தவுடனே அரசரிடத்தில் ஒரு அற்புதமான ஒரு கார்பெண்டர், அவர் பாலஸ்தீன தேசத்தை சார்ந்தவர் என்று அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். அப்படி வந்த அந்த கார்பெண்டர் அவர்களிடத்தில் அரசர் அவர்கள் பல லட்சம் ரூபாய்கள் அவருக்கு கொடுத்து இந்த கட்டப்பட்டு வருகின்ற அரச மாளிகையில் வேண்டிய எல்லா விதமான தச்சு வேலைகளெல்லாம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். பல மாதங்கள் கழித்து அந்த கட்டுமான பொறியாளர் அரசரிடம் சென்று சொன்ன செய்தி என்னவென்றால், பாலஸ்தீனத்திலிருந்து வந்திருக்கின்ற தச்சர் அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை, ஆகவே அரச மாளிகை இன்னும் சிறப்பாக கட்டி முடிக்கவில்லை என்று அவர் சொன்ன செய்தியானது அரசருக்கு மிகவும் கோபத்தை வருவித்தது. அவர் உடனடியாக மாளிகை சென்று பார்த்தார். அந்த பொறியாளர் சொன்ன வண்ணமாக எந்த விதமான ஒரு தச்சு வேலைகளும் செய்யவில்லை. ஆகவே வந்திருந்த அந்த பாலஸ்தீனத்தினுடைய தச்சர் அவரை வரவழைத்து அவரிடத்தில் விசாரணை நடத்தினார். அப்பொழுது அந்த தச்சர் சொன்னார், நான் உண்மையாகவே எந்த ஒரு வேலையும் நான் செய்யவில்லை, ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் எனக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினபடியினால்தான் நான் இந்திய தேசத்திற்கு வந்தேன். நான்
இந்த தச்சு வேலைகளை விட கடவுளுக்குரிய நற்செய்தியை அறிவிப்பது மிக முக்கியமானதொரு செய்தியாக என் மனதிற்கு தோன்றியிருந்ததால் கேரளாவில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றி நான் அறிவித்தேன். அநேகர் மனமாற்றம் அடைந்தார்கள். அப்படி மனமாற்றம் அடைந்தவர்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவர்கள் வழிபடுவதற்காக நீர் கொடுத்த பல லட்சம் ரூபாய்களை கொண்டு அவர்களுக்காக தேவாலயங்கள் நான் கட்டியிருக்கின்றேன். 7 இடங்களில் நான் தேவாலயம் கட்டியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிட்ட அந்த 7 இடங்கள் நிர்ணயம், கொல்லம், திருவிதாங்கோடு மற்றும் பல இடங்களில் அந்த 7 இடங்களிலே அவர்கள் அங்கே ஆலயம் கட்டப்பட்டது என்பதை தெரிவித்தார். அரசர் அவர்களும் அந்த 7 இடங்களுக்கு சென்று அவர் அனைத்து திருச்சபைகளையும் சுற்றி பார்த்துவிட்டு வந்தார். ஆகிலும் அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்த நாள் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அவர் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த தச்சர் உயிர்த்தெழுந்த இயேசுவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார். பொழுது விடிந்தால் அந்த தச்சருக்கு மரண தண்டனை. ஆனால் அன்று இரவு உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் குண்டோஃப்ரஸ் என்கின்ற அரசருக்கு கனவில் தோன்றி ஒரு மாபெரும் ஒரு தரிசனத்தை காண்பிக்கின்றார். அந்த தரிசனம் என்னவென்றால் மோட்சத்தில் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அங்கே தச்சர் என்பவர் ஒரு அழகான ஒரு மாளிகை ஒன்று கட்டியிருக்கிறார் என்பதை அந்த தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். அதை உண்மை என்று நம்பின அந்த அரசரான குண்டோஃப்ரஸ் காலை எழுந்தவுடன் அந்த தச்சரை விடுவித்தார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியும் செய்ததுமல்லாமல் கேரளா முழுவதுமாக நீங்கள் சென்று உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படி பாலஸ்தீனத்திலிருந்து வந்த கார்பெண்டர் தச்சர் என்பவர் வேறு யாரும் அல்ல, அங்கே 12 சீடர்களில் ஒருவரான தோமா என்பதை நாம் அறிவோம். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் யோவான் 20:28 வசனத்தை மையமாக கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு உண்மையான ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதி என்னவென்றால் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தோமா அங்கே தன்னுடைய அவ நிலையிலிருந்து விடுபட்டு சொன்ன அந்த வாக்கியங்கள் தான் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 1952 தோமா அவர்களுடைய வருகையை நினைவு கூர்ந்த வண்ணமாக கத்தோலிக்க திருச்சபைகள் அனைத்துமாக தோமாவிற்கான ஒரு நினைவூட்டுதல் ஒரு நிகழ்ச்சியை அங்கே இந்திய தேசத்தினுடைய தலைநகரமான டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்றையினுடைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சொன்ன வரிகள் மிக சால பொருந்தது. அவர் சொன்ன வாக்கியங்கள் என்னவென்றால், ஐரோப்பிய தேசத்திற்குள் கிறிஸ்தவ சமயம் நுழைவதற்கு முன்பாகவே 1952 இந்தியா தேசத்திற்குள் தோமா அவர்கள் மூலமாக கிறிஸ்தவம் பரவியது என்பதை நாம் நினைக்கும்போது அது ஒரு மாபெரும் ஒரு மகிழ்ச்சி மாத்திரமல்ல, வரலாற்று சிறப்பதற்குரிய ஒன்று என்று அங்கே பிரதமர் நேரு அவர்கள் அதை குறித்து சுட்டிக்காட்டினார். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்ட அந்த சிந்தனையினுடைய பொருள் என்னவென்றால் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். ஒருவேளை அன்பானவர்கள், திதிமு என்று அழைக்கப்படுகின்ற தோமா என்பவரை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுதுதான் அவர் ஏன் இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை சொன்னார் என்பதை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ஆக திதிமு என்று சொல்லுகின்ற பொழுது திதிமு என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் இரு மனம் உடையவன். ஆக திதிமு என்றால் இரு மனம் உடையவன். தோமா என்றால் இன்றைக்கு நாம் ஒரு அடைமொழி வார்த்தையை அந்த தோமாவுக்கோடு கூட நாம் சேர்த்து அழைக்கின்றோம். அந்த வார்த்தை என்னவென்றால் டபுட்டிங் தாமஸ் என்று சந்தேகத்துக்குரியவர் என்றபடியாக நாம் அழைக்கின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள், ஏன் அவனமாக தோமா தன்னுடைய அவிசுவாசத்திலிருந்து ஒரு மாபெரும் ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார், அதற்கு அடிப்படையான காரணங்கள் என்ன என்று நாம் காணுகின்ற பொழுது இங்கு 4 நற்செய்தி நூல்களிலே காணப்படாத விசேஷமான குறிப்புகளை யோவான் நற்செய்தியாளர் மாத்திரமே தன்னுடைய யோவான் சுவிசேஷ நூலில் எழுதியிருப்பதை நாம் காணலாம். ஆக இந்த 2 சம்பவங்களை முன்னிட்டு அதன் மூலமாக தோமாவை குறித்து நாம் பார்க்க முடியும். ஒருவேளை
யோவான் மாத்திரமே தோமாவை குறித்து இரண்டு இடங்களிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார். அதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம்? ஒருவேளை யோவான் மற்றும் இயேசுவானவர் அவர்களை சார்ந்தவர்கள் அனைவரும் தச்சர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆக இயேசுவினுடைய சித்தியினுடைய மகன்தான் யோவான். ஆக அந்த வழியாக வந்திருக்கின்ற தச்சர்கள் ஒரு பக்கம், செபேதியுனுடைய பிள்ளைகள் அனைவரும் மீன் பிடிக்கின்றவர்கள். ஆக இந்த இடத்துல இந்த சீடர்கள் 12 பேரில் இரண்டு குழுக்கள், ஒன்று மீன் பிடிக்கின்ற சகோதரர்கள், மற்றொரு குழு யார் என்றால் அது தச்சர் வேலை செய்யக்கூடிய பாலஸ்தனத்தில் பிறந்து வளர்ந்த தச்சர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். மத்தேயு மாத்திரமே இந்த 12 பேரிலே அவர் விதிவிலக்காக காணப்படக்கூடியவர். ஆக யோவான் இங்கே குறிப்பிடுகின்ற அந்த தோமாவை குறித்து நான் பார்க்கும்பொழுது, இங்கே யோவான் 11 அதிகாரத்தில் அங்கே தோமாவை குறித்து, தோமாவினுடைய ஆன்மீக நிலையை குறித்து, அவர் ஏன் இயேசுவை பின்தொடர்ந்து போனார் என்பதை குறித்து மிக விளக்கமான செய்தியை இங்கே யோவான் 11 அதிகாரத்தில் நாம் காணுகின்றோம். இங்கே 11 அதிகாரத்தில் அங்கே இயேசுவானவர் தம்முடைய சீடர்களிடத்தில் சொல்லுகின்றார். 3 வசனத்திலே, வாருங்கள் நாம் அனைவரும் யூதேயாவுக்கு போகலாம் என்று சொன்னபொழுது சீடர்களிலே அங்கே அநேகர் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இப்பொழுதுதான் யூதர்கள் உம்மீது கல்லெறிந்து கொள்ள பார்த்தார்களே, அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நாம் மீண்டும் எப்படி யூதேயாவுக்கு போக முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். ஏனென்றால் எருசலேமிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில்தான் யூதேயா இருக்கின்றது. யூதேயா பெத்தானியாவினுடைய ஒரு சிறு பகுதி. அங்குதான் அங்கே லாசருவும் மற்ற அவருடைய 2 சகோதரிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடம். இயேசுவானவர் இப்பொழுது பெத்தானியாவில் இருக்கின்ற லாசருவை உயிர்த்தெழ செய்ய வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு போகின்றார். அவர்கள் யூதேயாவை கடந்து பெத்தானியாவுக்கு போகப்பட வேண்டும். அப்படி போகின்ற பட்சத்திலே அவர் இயேசுவானவர் சொல்லுகின்றார், வாருங்கள் நாம் யூதேயாவுக்கு போகலாம். ஏனென்றால் யூதேயாவில் அநேக பாரம்பரியமான யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்தை கடந்து தான் இப்பொழுது பெத்தானியாவுக்கு போக வேண்டும். ஆகதான் அங்கே சீடர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், யூதர்கள் இப்பொழுதுதான் உன் மீது கல்லெறிய பார்த்தார்கள், ஆனால் நீங்களோ இப்பொழுது மீண்டுமாக அங்கே யூதேயாவுக்கு போக வேண்டும் என்று நீங்கள் கேட்பது எந்த வகையில் நியாயமான ஒன்று? ஆகதான் இங்கே யோவான் 10 அதிகாரத்தில் கடைசி 56, 57, 58 வசனங்கள் காணுகின்ற பொழுது அங்கே சொல்லுகின்ற செய்தி, அங்கே யூதர்கள் இயேசுவை கொலை செய்வதற்காக கல்லெறிய முயற்சித்தார்கள் என்பதை நாம் காணுகின்றோம். ஆக அப்படிப்பட்ட தருணத்திலே அங்கே இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களிடத்தை சொல்லுகின்றார். யோவான் 11:4 வசனத்திலே, பகலில் நடக்கின்றவன் இடறி விழுவதில்லை, மாறாக இருளில் நடக்கின்றவனோ அங்கே இடறி விழுவான் என்று சொல்லுகின்றார். ஆக பகலில் நடக்கின்ற எந்த ஒரு மனிதனும் இடறி விழுவதில்லை, அது உண்மையான காரியம். ஆனால் இயேசு சொல்லுகின்ற அந்த ஓமானம் என்னவென்றால், பகல் என்பது விசுவாசத்தை குறிக்கின்ற ஒரு சொல். ஆக விசுவாசத்தில் நடக்கின்ற எந்த ஒரு மனிதனும் இடறி விழுவதில்லை. விசுவாசம் இல்லாத மனிதன் மாத்திரமே இடறி விழக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இயேசுவானவர் சொல்கிறாரு, நாம் யூதேயாவுக்கு போகலாம். சீடர்கள் சொல்கிறாங்க, யூதர்கள் உம்மை கொல்ல பார்த்திருக்கிறார்கள். ஆக இந்த இரண்டு விதமான சம்பாஷணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே தோமா அவர்கள் மத்தியில் எழுந்து நின்று சொல்லுகின்ற வாக்கியம் என்னவென்றால், யோவான் 11:7 வசனம், நாம் அவரோடு கூட போவோம், அவரோடு கூட நாம் இறப்போம் என்று தோமா அந்த அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்லுகின்றார். ஆக இயேசுவானவர் குறிப்பிடுகின்ற செய்தி வேறே, சீடர்கள் சொல்லுகின்ற செய்தி வேறே. ஆனால் தோமா சீடர்கள் பக்கம் நிற்கவில்லை, மாறாக அங்கே இயேசுவின் சார்ந்தே நிற்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆக இயேசு என்ன சொல்கிறாரோ, எதை செய்ய சொல்கிறாரோ, அதை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு கீழ்ப்படிந்த ஒரு தச்சராக ஆச்சாரியராக இருப்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அங்கே தோமா ஒரு உண்மையுள்ள ஒரு சீடனாக இருப்பதை நாம் காணுகின்றோம். இரண்டாவதாக இங்கே யோவான் குறிப்பிடுகின்ற மற்றொரு சம்பவம் என்னவென்றால், யோவான் 14 நாம் காணுகின்றோம். அங்கே இயேசுவானவர் சொல்லுகின்றார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கின்றன, ஆகவே நான் என் பிதாவின் வீட்டிற்கு நான் போக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற இந்த அற்புதமான வாக்கியங்கள் எல்லாம் இந்த 14 அதிகாரத்தில் இருக்கின்றன.
ஆகவே இயேசுவான் அவர் சொல்கிறாரு, நான் போகின்ற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், நீங்கள் அதனுடைய வழியும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று இயேசுவான் அவர் சொல்லுகின்ற பொழுது அங்கே தோமா குறுக்கிட்டு எந்த ஒரு சீடனும் கேட்காத ஒரு கேள்வி அவர் தைரியத்தோடு கேட்கின்றார். அது என்ன கேள்வி என்றால், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்கின்ற இடத்தையும் நாங்கள் அறியோமே, அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி வழியை நாங்கள் எங்களுக்கு தெரியும், நீர் போகின்ற இடத்தை எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கின்ற போது வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஒரு உண்மையான ஒரு சீடனாக இருந்து அவர் வெகுளிதனமாக அல்ல மாறாக ஒரு நேர்மையான ஒரு கேள்வி எழுப்புகின்றார். ஏனென்றால் இயேசுவானவர் சொல்லுகின்றார், நான் போகின்ற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை அன்பானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசுவானவர் ஒரு அற்புதமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். அது என்னவென்றால் யோவான் 11:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னை அல்லாமல் எவர் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். பொருள் அன்பானவர்கள், இந்த இரண்டு சம்பவங்கள் மூலமாக இயேசுவை பின்தொடர்ந்து வருகின்ற தோமாவை போன்றுதான் இன்றைக்கு நீங்கள் நானும் அதிகமாக காணப்படுகின்றோம். ஒருவேளை திருச்சபையினுடைய வழிபாட்டிலும் ஆராதனையிலும் ஒழுங்காக பங்கேற்பதும் பாடல்கள் பாடுவதும் வேதத்தை வாசிப்பதிலும் இன்றைக்கு திருச்சபைக்குரிய காரியங்களை நாம் முழுமையாக ஈடுபடுவதும் காணிக்கைகள் கொடுப்பதும் திருச்சபையினுடைய திருப்பணிகளில் பங்கேற்பதுமே நாம் இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்டோம் என்பதை சொல்ல முடியாத ஒன்று. இந்த 12 சீடர்களே தோமாவும் அவனமாக தான் இயேசு அழைத்தார். இயேசுவானவர் 12 சீடர்களுடைய தலைமையானவர், அவர் எதை சொல்லுகிறாரோ ஆமோதித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நிலைமையிலே இருந்த அந்த சீடர்கள். ஆகவே இங்கே தோமா அந்த அற்புதமான கேள்விகளெல்லாம் முன்வைக்கின்றார். ஆக இந்த இரண்டு சம்பவங்கள் மூலமாக தோமா அந்த இயேசுவை உண்மையாக அறிந்து கொண்டு பின்தொடர்ந்தவர் என்பது அல்ல, மாறாக அழைக்கப்பட்டதின் பேரிலே அவர் அங்கே உண்மையுள்ளவராக இயேசுவுக்கு இருந்தாரே தவிர உண்மையாகவே இயேசுவையும் இயேசுவினுடைய போதனைகளை குறித்தும் அவர் அறிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் அவனமாக இன்றைக்கு நாம் காணப்படுகின்றோம். ஒரு அன்பானவர்களை, அந்த இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இந்த வழிபாடுகள் நமக்கு உதவுகிறதா, அல்லது இன்றைய திருச்சபைகள் நமக்கு உதவுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வருகின்ற பொழுது நமக்கு உதவுகிறது. ஆனால் அதற்கு மேலாக அந்த இயேசுவை பின்தொடர வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தேடல் கண்டிப்பாக இருந்தால் ஒழிய இயேசுவையோ அவருடைய போதனைகளையோ இன்றைக்கு நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதை தான் இந்த வேத பகுதியும் இன்றைக்குரிய தியானமும் நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமானது ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒருவேளை அன்பானவர்களே, இங்கே சீனாவில் அதிகமாக ஜென் துறவிகள் பரவி இருந்த ஒரு காலகட்டம். ஜென் என்பது புத்த மதத்திலிருந்து மற்றொரு ஒரு பிரிவு. இந்த ஜென் மதத்தினை சார்ந்திருக்கின்ற துறவிகள் கடவுளோடு இணைந்து தங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே எந்த ஒரு ஜென் துறவியும் நீங்கள் நானும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் யூகிக்கவே முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு பக்தனானவன் அங்கே ஒரு ஜென் துறவியிடம் ஓடோடி வந்து கேட்கின்றான், நான் புத்தரை பற்றி அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் புத்தரை போல மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு கற்றுக் கொடுங்க. அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த ஜென் துறவி ஓங்கி ஒரு அடி கொடுக்குறார். அவருடைய கன்னத்தில் ஓங்கி அரைந்த அடி வலி, அவர் வலி பொறுக்க முடியாமல் ஓடோடி போகிறார். என்னடா இது, நான் என்ன அப்படி தப்பாக கேட்டுட்டேன், நான் புத்தரை தெரிந்து கொள்வதற்கு நான் புத்தரை போல ஆகுவதற்கு நான் என்ன செய்யணும் என்கின்ற கேள்வி தானே கேட்டேன், அதுக்காக இவ்வளோ பெரிய அடி அடிக்கிறாரே. அவன் ஓடோடி போய் மற்றொரு ஒரு புத்த மடத்துக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறான். அங்கே வெளியில் வருகின்ற ஒரு துறவி இடத்துல அவன் கேட்கின்றான், நான் போன முறை ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் ஓங்கி அரைஞ்சிட்டார், அப்படி என்ன நீ கேள்வி கேட்டேன், நான் புத்தரை ஏற்றுக்கொள்வதற்கு புத்தரை போல் ஆகுவதற்கு நான் என்ன செய்யணும். உடனே அந்த துறவி தன்னுடைய உடையில் மறைத்து வைத்திருந்த அங்கே பளபளப்பான ஒரு வாள் ஒன்று எடுத்து அவர் வெட்ட ஓடோடி வந்துட்டார். அந்த பக்தனுக்கு ரொம்ப ஆச்சரியம், கோபம், தலை தெரிக்க ஓடி போகிறான்.
ஒருத்தங்கிட்ட போய் கேட்டால் ஒருத்தன் அடிக்க வரான், இன்னொருத்தங்கிட்ட கேட்டால் கத்தி எடுத்துன்னு வரான், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவன் ரொம்ப கோபப்பட்டு வேறு ஒரு துறவிக்கிட்ட போகிறான். அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த துறவி ஒரு தேநீர் கடையை வச்சுன்னு இருக்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், அந்த கண் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் இருக்குது, அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு சிறு நாணயத்தை தூக்கி போடுறாரு. போட்டுட்டு வந்தவங்கிட்ட சொல்கிறாரு, இந்த நாணயத்தை எடு, அந்த பாத்திரத்தில் கையை விட்டு அந்த நாணயத்தை எடு அப்படின்னும்போது அவன் கையை விட்டு எடுக்கும்போது அவன் ரொம்ப பதறி போய் சொல்கிறான், ரொம்ப சூடாக இருக்குதே இந்த தண்ணீர், அவ்வளோ கதகதப்பாக சூடாக இருக்குது, என்ன போய் நீங்கள் போய் எடுங்கன்னு சொல்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? அப்போ தான் துறவி சொல்கிறாரு, நீ வெளியில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தால் அது சுட தண்ணீரா பச்சை தண்ணீரான்றது உனக்கு தெரியாது. கடவுளை தேடுகின்ற ஒரு மனிதன், புத்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனிதன், வெறும் சடங்காச்சாரங்கள் மாத்திரமே போதுமானது அல்ல, மாறாக ஒரு ஆழமான ஒரு தேடுதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒரு இடையூறுகள் கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளை கண்டடைய வேண்டும் என்று விரும்புகின்ற எந்த ஒரு மனிதனும் எதை குறித்தும் ஐயப்படாமல், இப்போ நீ தண்ணீரில் எப்படி கையை விட்டியோ அந்த மாதிரி குதித்து விட வேண்டும். அப்படி குதித்து விடுகின்ற ஒரு மனிதன் மூலமாக தான் அந்த இறைத்தன்மையை, இறைவனை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த வேத பகுதியிலே நாம் காணுகின்ற அற்புதமான செய்தி, ஏன் அங்கே தோமா நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அழைப்பதற்கான காரணம் என்ன? ஒருவேளை அன்பானவர்களை, இந்த 7 நாட்கள் கடந்த சனிக்கிழமை அன்று உலகத்தில் இருக்கின்ற அனைத்து யூதர்களும் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். எருசலேமுக்கு வந்தவர்கள் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை கண்டார்கள். அது என்னவென்றால், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அறையப்பட்ட தினம் வந்து வெள்ளிக்கிழமை, அது அவருடைய சாபத்து தொடங்கின நாள். சனிக்கிழமை மாலை 6 மணியோடு சாபத்து நிறைவு பெற்றது. அடுத்த நாள் இந்த 7 நாட்கள் முடிந்து அவரவர் தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு போக வேண்டும். தாங்கள் விட்டு வந்த மனைவி பிள்ளைகள் வீடுகளுக்கு இப்பொழுது திரும்பி போக வேண்டிய ஒரு காலகட்டம். ஆகவேதான் அவர்கள் அந்த அடுத்த நாள், சாபத்துக்கு அடுத்த நாள் என்ன என்பதை இங்கே யோவான் 20:1 நாம் பார்க்கின்றோம். வாரத்தின் முதல் நாளன்று, ஆக இந்த வாரத்தின் முதல் நாளன்று ஞாயிற்றுக்கிழமை என்று தான் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். ஆக இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாளன்று அங்கே எருசலேம் மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அங்கே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, வியப்பு. அது என்னவென்றால், சிலுவில் அறையப்பட்ட இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். அது மக்கள் மக்களிலே இருக்கின்ற ஒரு பரபரப்பான செய்தி. கூடவே இன்னொரு செய்தியும் நிலவுகிறது. அது என்னவென்றால், அங்கே மத்தேயு யோவான் எழுதின சுவிசேஷம் 20:1 அங்கே காணுகின்ற அற்புதமான செய்தி, அங்கே எருசலேம் தேவாலயத்தில் காலையில் தோறும் அங்கே மற்றொரு செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:15 அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தலைமுகுரு சொன்னவாறே செய்தார்கள். இந்த கூற்றானது, இந்த பொய்யானது இந்நாள் வரையே யூதர்களிடையே பரவியிருக்கிறது. ஆகே தலைமை குரு சொன்னவாறே அங்கே இருந்த வீரர்கள்லாம் சொன்னார்கள். அது என்ன செய்தி? பணத்தை வாங்கி கொண்டு சொன்னார்கள், அங்கே இயேசுவின் சரீரத்தை சீடர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை அங்கே எருசலேம் முழுவதுமாக இந்த போர் வீரர்கள் போய் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சீடர்கள் மிகவும் பயந்து அச்சம் கொண்டவர்களாக பல்வேறு இடங்களுக்கு சிதறி போனார்கள். ஏனென்றால் அங்கே தலைமை குரு மாத்திரமல்ல, ரோம போர் வீரர்களும் சீடர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் தேடுறாங்க? இறந்து போன இயேசுவின் சரீரத்தை இவர்கள் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போ சீடர்களுக்கு ஒரு பயம், ஒருவேளை ரோம போர் வீரர்களோ தலைமை சங்கத்தினுடைய வீரர்களோ வந்து கேட்டால் அங்கே இறந்து போன இயேசுவின் சடலத்தை எப்படி காண்பிக்க முடியும்? இது ஒரு பக்கம். இரண்டாவது, அவர்களால் சொல்ல முடியாத ஒரு உண்மை என்னடான்னா, அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தோம் என்று சொன்னார்கள் என்றால்
அப்படி என்றால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறார் என்று இங்கே தலைமை குரு மாத்திரமல்ல ரோம போர் வீரர்கள் கூட எழுப்பக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. ஆக சீடர்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்று, இறந்து போன சரீரம் இல்லை. இரண்டாவது, உயிர்த்தெழுந்த இயேசுவும் அவளோடு கூட இல்லை. அவர் வெறுமனே வந்து காட்சி அளித்து போய் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலை இங்கே சீடர்கள் செய்ய தவறியாது. அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் சிதறி போன ஒரு காலகட்டம். அவர்களுக்குள்ளாகவே மிகப்பெரிய ஒரு குழப்பம், அவர் இருக்கிறாரா இல்லையா, உண்மையாகவே உயிர்த்தெழுந்தாரா. ஆகவே இந்த நான்கு நற்செய்தி நூல்கள் தருகின்ற அற்புதமான செய்தி, இந்த உயிர்த்தெழுதலை பற்றி தருகின்ற செய்தி மிக முக்கியமானது. மத்தேயு 28:15, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தலைமை குரு சொன்னவாறே செய்தார்கள். இரண்டாவது, மார்க்கு 16:18 நாம் பார்க்கின்றோம். அவர்கள் கல்லறையை விட்டு வெளியே வந்து ஓட்டம் பிடித்தார்கள். நடுக்கம் முற்று மெய் மறந்தவர்களாய் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அச்சம் கொண்டிருந்தார்கள். லூக்கா இதை குறித்து என்ன சொல்கிறாரு? லூக்கா 24:11 பார்க்கின்றோம். அவர்களுடைய கூற்று பிதற்றலாய் தோன்றினபடினால் அவர்கள் அதை நம்பவில்லை. ஒருவேளை யோவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் என்றால், யோவான் 20:18 நாம் பார்க்கின்றோம். இயேசு இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்ற வாக்கை அவர்கள் நம்பவில்லை. ஆக எருசலேம் தேவாலயத்தை சுற்றியிருக்கிற மக்கள் மாத்திரமல்ல, சீடர்களும் கூட இப்பொழுது கதி கலங்கி போயிருக்கிறார்கள். ஆக தான் இங்கே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:3 நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் 40 நாட்கள் அளவும் அவர் உயிரோடு கூட இருந்தவராக அநேகருக்கு காட்சி அளித்தார். அந்த யாரார்க்கெல்லாம் காட்சி அளித்தார் என்பதை இங்கே 1 கொரிந்தியர் 15:5-6 பார்க்கின்றோம். முதலாவது, அவர் சீடர்களுக்கும் மற்றும் அங்கிருக்கின்ற பெண்களுக்கும் காட்சி அளித்தவர். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் காட்சி அளித்தார். அவர்கள் அநேகர் இப்பொழுதும் கூட உயிரோடு கூட இருக்கிறார்கள். மூன்றாவதாக, அகால பிறவியான எனக்கும் கூட காட்சி அளித்தார் என்று குறிப்பிடுகின்றார். ஒருவேளை அன்பானவர்கள், இந்த எழுதப்பட்ட இந்த நான்கு நற்செய்தி நூல்களை குறித்து நாம் பார்க்கும்போது, மார்க்கு எழுதப்பட்ட காலம் 65வது ஆண்டு, இயேசுவானவர் இறந்தது 33வது ஆண்டு, மத்தேயு எழுதப்பட்ட காலம் ஏறக்குறைய 85வது ஆண்டு, லூக்கா எழுதப்பட்ட நற்செய்தி நூல் ஏறக்குறைய 87வது ஆண்டு, ஆனால் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 90வது ஆண்டு எழுதப்பட்டது. ஆகவே யோவான் தான் ஏறக்குறைய கடைசி வரையமாக 50 ஆண்டு காலமாக அங்கே எருசலேம் சமுதாயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சம்பவங்களை எல்லாம் அவர் மிக சிறப்பாக தன்னுடைய நற்செய்தி நூலில் எழுதி வைத்திருக்கின்றார். ஆகதான் இங்கே யோவான் இங்கே சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய கடைசி வசனங்களில் அவர் சொல்லுகின்ற அற்புதமான செய்தி என்னவென்றால், இவை அனைத்தும் நிகழ்ந்தது உண்மையானது, அது உண்மையான சீடன் என்ற முறையில் நானும் எழுதுகின்றேன். இயேசு செய்த அநேக அற்புதங்கள் உண்டு, அவைகளெல்லாம் நான் எழுதினால் இந்த உலகம் கொள்ளாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆக யோவான் தன்னுடைய குறிப்புகள் சொல்லுகின்ற பொழுது அன்றைக்கு எருசலேம் இருந்த யூதர்கள் மாத்திரமல்ல, சீடர்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. நம்ப முடியுமா, நம்ப முடியாததா? ஏனென்றால் இயேசுவான உயிர்த்தெழுந்த இயேசுவான அவர் வருகின்றார், காட்சி அளிக்கின்றார், பேசுகின்றார், போகின்றார். ஆனால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரா என்கின்ற கேள்வி அவர்களுக்கு மத்தியில் எழுதுகிறது. ஆகதான் கொலேசியர் 1:23 நாம் பார்க்கின்றோம். நீங்கள் நற்செய்தி கேட்டு அந்த நற்செய்தியை அடிப்படையாக கொண்ட ஒரு எதிர்நோக்கோடு நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த எதிர்நோக்கு நம்பிக்கையின் அடிப்படையிலே நிற்கக்கூடிய ஒன்று என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். ஆக சீடர்களுடைய மனநிலை, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தார்கள் ஆனாலும் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய கூற்று பிதற்றலாய் தோன்றினது என்று லூக்கா சொல்லுகின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் தோமாவோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். யோவான் 20:21 பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், நாங்கள் இயேசுவை கண்டோம். உடனே தோமா சொல்கிறாரு, நான் நம்ப முடியாது, ஏன் நான் அவருடைய சரீரத்தை நாங்கள் தொட்டு பார்க்கப்பட வேண்டும்.
அவர்தானா என்பதை நாங்கள் கண்டுணர வேண்டும் என்று தோமா அங்கு குறிப்பிடுகின்றான். ஒரு அன்பான அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் சீடர்கள் மத்தியிலே பிரசன்னமாகுகின்றார். பிரசன்னமாகுகின்ற அந்த இயேசுவானவர் அங்கே கேள்வி கேட்ட தோமாவை அழைக்கின்றார். அது ஒரு அற்புதமானதொரு அனுபவம். ஒருவேளை சீடர்கள் தோமாவுக்கு முன்பாகவே இந்த கேள்வியை எழுப்பியிருந்தால் கண்டிப்பாக உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் வந்திருப்பார். ஆனால் தோமா அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு தச்சர், அவர் ஒரு ஆச்சாரியன். ஆக இந்த கார்பண்டர் என்று அழைக்கப்படுகின்ற தச்சர்களுடைய திருப்பணிகள் மிக முக்கியமானது என்று நம்முடைய சமுதாயத்தில் நாம் காண முடியும். ஒருவேளை அழகான ஒரு வீடு கட்டலாம், ஒருவேளை அழகான ஒரு தேவாலயம் கட்டலாம். இந்த வீட்டிற்கும் மற்ற கட்டிடங்களுக்கும் அழகு சேர்ப்பது எதுவென்றால் அந்த கட்டிடம் அல்ல, மாறாக மர வேலைகள் தான். ஆக இந்த தச்சருடைய மிக அற்புதமான பணி, ஒரு வீடு என்பது முழுமையாக நிறைவு பெற வேண்டும் என்றால் அதற்கு வைக்கப்பட வேண்டிய வாசல் கதவுகள். ஆக இந்த வாசல் என்பது உள்ளே நுழையக்கூடியதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. அந்த வாசல் என்பது உள்ளே இருப்பவர்களுடைய உண்மையான உறவை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. ஆக தான் சங்கீதம் 24 சொல்லுகின்ற செய்தி, வாசல்களே உங்களை உயர்த்துங்கள், ஏனென்றால் அங்கே அனாதி கடவுள் உங்கள் மத்தியிலே நுழையக்கூடியவர். இங்கே தச்சர் கார்பண்டர் என்று அழைக்கப்படுகின்ற தோமா இங்கே 11 பேருக்கு முன்பாக ஒரு உண்மையான ஒரு கேள்வி எழுப்புகின்றது மாத்திரமல்ல, ஒரு உண்மையான விசுவாசத்துக்குள் அழைத்து செல்லக்கூடியவராக தோமா காணப்படுகின்றார். ஒருவேளை அன்பானவர்களை, இன்றைக்கு எல்லா பொருட்களும் கூட அழிந்துவிடக்கூடிய ஒன்று, ஆனால் மர வேலையினால் செய்யப்பட்ட எந்த ஒரு மர வேலையும் இன்றைக்கு அழியக்கூடியதல்ல, நிலைத்து நிற்கக்கூடியது. அது அநேக மக்களுக்கும் பல தலைமுறையிற்கும் பயன்படக்கூடிய ஒரு பலகையாக இருப்பதை நம்மால் நம்முடைய வீடுகளை நாம் காண முடியும். ஒருவேளை நம்முடைய தாத்தா பாட்டி பயன்படுத்தின சேர் இருக்கலாம், டேபிள் இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கும் வரைக்கும் தலைமுறை கடந்து இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள்தான் தச்சர்கள். ஆக இந்த ஆச்சாரி என்று அழைக்கப்படுகின்ற அந்த கார்பண்டர் தாமஸ் இப்பொழுது முதன்மையான ஒரு மனிதனாக வந்து நிற்கின்றார். தோமாவை பார்த்து அங்கே யோசேப்பின் குமாரனாக இயேசுவானவர் சொல்கிறாரு, தோமாவே நீங்கள் வா, நீ என்னை வந்து தொட்டுப்பார் என்று அழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த இயேசுவானவரை போய் அவர் பார்த்து அவர் தொட்டாரா என்பது கூட அங்கே கேள்வி இல்லை. அவர் தொட்டு கூட பார்க்கல. இந்த கேள்வியை அவர் எழுப்பின உடனே தோமாவிடத்தில் இயேசுவானவர் கேட்குறார், நீ வந்து பார், தொட்டுப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே தோமா உதிர்க்கின்ற அற்புதமான வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே, நீரே என் ஆண்டவர், நீரே என்னுடைய கடவுள் என்று அவர் அறிக்கையிடுகின்றார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு சீடர்கள் கூடவே சுற்றி கொண்டிருந்தார்கள், கேள்விகள் எழுப்பவில்லை. சீடர்களுக்குள்ளாக பல்வேறு விதமான சிந்தனைகள் உண்டு. அது என்னவென்றால், இயேசுவின் மூலமாக நல்லதொரு வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான். ஆனால் தோமாவோ அப்படிப்பட்டவராக அல்ல, மாறாக உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி. ஒருவேளை அன்பானவர்கள், அப்படிப்பட்ட அறைக்கூவல், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அழைக்கின்ற தோமா பார்க்கின்றோம். அங்கே ஏசையா தீர்க்கதரிசி கூட அவன்னமாக தான் சொல்லுகின்றார். என்ன சொன்னார், ஐயோ நான் அதமானேன், ஏனென்றால் அசுத்த உதடுகளை கொண்ட நான், அசுத்த உதடுகளை கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய கடவுளை என் கண்கள் கண்டதுவே என்று சொல்லி ஏசையா 6:5 வசனத்திலே பார்க்கின்றோம். ஐயோ நான் அதமானேன், நான் செத்தேன், ஏனென்றால் அங்கே படைகளின் ஆண்டவராகிய கடவுளை என் கண்கள் கண்டதுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அங்கே முழுமையாக அவிசுவாச நிலையிலிருந்து முழுமையான விசுவாசத்தை பாதையில் செல்லுகின்ற பொழுது உண்மையை தெரிந்து கொண்ட பின்பு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலையினுடைய வார்த்தைகள். அந்த அவல நிலையினுடைய வார்த்தைகள் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் இன்னால் வரை வாழ்ந்த வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, ஆனால் இனிமேல் நான் தொடரப்போகின்ற வாழ்க்கை என்பது வேறு. அது என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசுவே
நீரே என்னுடைய ஆண்டவர், நீரே என்னுடைய கடவுள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் இந்த வழிபாட்டிலும் நாம் பங்கேற்றிருக்கின்ற நாம் பங்கேற்றிருப்பதன் மூலமாக நாம் ஒரு சிறந்த ஒரு விசுவாசியினுடைய அடையாளம் என்பது பொருள் அல்ல. மாறாக அதனை கடந்து நிற்கின்ற அந்த விசுவாசியினுடைய வாழ்க்கை என்பது வேறு. ஆக அந்த வேறுபட்ட அந்த வாழ்க்கை இன்றைக்கு இந்த வழிபாடுகள் நமக்கு உதவுகிறதே தவிர, இந்த வழிபாடுகள் மூலமாக அந்த இறைவனை முழுமையாக அறிந்து கொண்டோம் என்பதல்ல. மாறாக நம்மையே கடவுளிடத்தில் ஒப்படைத்து அந்த இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ள நாம் முயற்சிப்போமே என்றால், அங்கே தோமாவுக்கு வெளிப்படுத்தின உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கும் காட்சியளிக்கக்கூடியவராயிருப்பார். அவரை பின்தொடர்வதற்கு நம்முடைய ஐயப்பாடுகளிலிருந்து விளங்கி முழுமையாக அவரை அறிந்து கொள்ள கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தோமா ஒரு உண்மை உள்ள ஒரு விசுவாசியாக மாறினான். பெயரளவில் பற்றி கொண்டிருக்கின்ற சீடர்கள் அல்ல, மாறாக கேள்விகள் எழுப்பி நீர்தானா என்று ஒரு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அவ்வண்ணமாக நாங்களும் கூட இந்த வழிபாட்டில் பங்கேற்று பாடல்கள் பாடி வேதங்களை வாசித்து நாங்கள் ஜெபித்து இறை மக்களோடு கூட பழகி இப்படி திருப்பணிகளை நாங்கள் செய்வதன் மூலமாக அந்த உண்மையான உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று பிரதிபலிக்கக்கூடிய மாயமாலமானவர்கள் அல்ல. அதை கடந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை முழுமையாய் அறிந்து கொள்ள நீரே எங்களுக்கு உதவி வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமீன். சபைக்கு அறிவிக்க வேண்டிய விளம்பரங்கள். இறைமக்களுக்கு என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கரோனா தொற்று நோய் தாக்கத்தின் காரணமாக இந்திய அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள நாள் முதல் ஒவ்வொரு நாளும் தின தியானமும் ஒவ்வொரு ஆராதனையும் இறைச்செய்தியை நமக்கு வழங்கி வருகிற நமது ஆயர் அருட்பணி WSJ ரிச்சர்ட்சன் அவர்களுக்கு இறைமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் கத்தோலிக்க செய்தியை நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்கிற தலைப்பின் கீழ் திருமறை வழியாக அருளுரையாற்றிய நமது ஆயர் அருட்பணி WSJ ரிச்சர்ட்சன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் வருகிற ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் நமது தின தியானங்களில் ஒலிபரப்பு நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். கொரோனா தொற்று நோய் தாக்கத்தினால் அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு வருகிற மே மாதம் 3ஆம் தேதி வரை இந்திய அரசினால் நீட்டிக்கப்பட்டிருப்பதனாலும் அரசின் அறிவுறுத்தலின்படியையும் நமது ஆலயத்தில் ஆராதனைகள் மே மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். விடுமுறை வேதாவும் பள்ளி ஊரடங்கு மே மாதம் 3ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டபடியினாலும் தொடர்ந்து வரும் நாட்களில் நமது பிள்ளைகளின் நல்வாழ்வினை நினைத்தும் இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடைபெற இருந்த விடுமுறை வேதாகம் பள்ளி ரத்து செய்யப்படுகிறது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். சந்தா காடு, இந்த நிதியாண்டிற்கான சந்தா காடுகள் ஊரடங்கின் காலம் முடிவு பெற்ற பின் இறை மக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். துக்கச் செய்தி, நமது திருச்சபையின் மூத்த உறுப்பினரும் திரு ஜீவராஜ் சுவாமிதாஸ் அவர்களது தாயாருமான திருமதி குளோரி ஆபிரகாம் வயது 91 கடந்த 7ஆம் தேதி அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். இறைமக்கள் சார்பாக நமது ஆழ்ந்த இரங்கலை குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். நிலைவாழ்வில் பிரவேசித்திருக்கிற திருமதி குளோரி ஆபிரகாமை இழந்து துயரத்தில் உள்ள குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் கர்த்தர் தர ஜபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிரீட்டிங்ஸ் டு யூ த மேசஸ் நேம் ஆஃப் அ லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். வி ஸ்பெஷலி தேங்க் அவர் பாஸ்டர் ரெவரன் WSJ ரிச்சர்ட்சன் ஃபார் ஹிஸ் தாட்ஃபுல் சர்மன் ஆன் தி தீம் ஓ மை லார்ட் ஓ மை காட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த ஆடியோ விஷுவல் டீம், குவயர் அண்ட் ஆல் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் ஆன்லைன் சர்வீஸ். ஆஸ் யூ மஸ்ட் பி அவேர், தி லாக்டவுன் விச் வாஸ் இயர்லி அனௌன்ஸ் ஃபார் 21 டேஸ் எண்டிங் ஆன் ஏப்ரல் 14th has been extended till May 3rd.
During this period, it has been impossible for us to conduct services, but thankfully we have been well connected during the festive week, starting from Palm Sunday to Easter Sunday, through the services and daily devotion services online. During this unexpected lockdown period, many of our congregation members have been put out of regular jobs, pushing them into various financial needs. The pastorate committee that met on April 14th discussed on what and how to provide for our needy congregation members, and it was agreed to provide a financial aid to all those who would want to avail of this benefit. As of date, more than 100 people, families, persons have benefited from this scheme. If any of you wish to get benefited with this financial aid, you may please get in touch with our sexton. Or if any of you may be aware of any persons or families belonging to our congregation that may need the financial aid, you may please inform them to contact our pastor or sexton. Our sexton has been given this responsibility since he is available in the church at all times. Following the guidelines provided by our government, you are requested to collect the financial aid from the sexton before 1 p.m. on every day. It was also agreed that any of you who may be inclined to contribute towards the fund may do so either in cash or check to the pastor or to our sexton. Alternatively, you may make your donations online to our church general fund bank account. The bank details are displayed on the screen. If you make an online donation, please provide the information to the treasurer and ensure to mention your name followed by COVID-19 in the remarks column of the NEFT bank transfer. On behalf of the pastor and the pastorate committee, I wish to thank all those who have already generously contributed towards this noble cause. We have received more than 1.5 lakhs in this regard. As advised by our government and keeping in mind the safety of each one of you, our church services will be suspended till May 3rd. Let us hope and pray that our Heavenly Father will protect each one of us and our near and dear, and that we pass over this period of anxiety soon. In the meantime, please remain at home and be safe. God bless. ஜபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவனமாக திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகளையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக சாமி.
கடந்த ஏழாம் தேதி அன்று கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்த திருமதி குளோரி ஆபிரகாம் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவன் தாமே, நீரே அவர்களுக்கு வாழ்விலே நீர் துணையாக இருந்து நீர் வழிநடத்தினீர் சாமி. கடவுள் தாமே 91 வயதிலே பரிபூர்ணமாக வாழ்ந்து உமக்குள்ளாக நித்திரடைந்திருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாக கவலையுற்றிருக்கின்ற திருமதி கௌசல்யா, திருமதி கஸ்தூரி, திருமதி கிளாடிஸ், திரு ஜீவராஜ், திரு மார்க் ஆகியோர் குடும்பத்திலே நீரே அவர்களை ஆறுதல் படுத்தி நீர் வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுகவீனங்கள் மத்தியிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சகோதரன் திரு சார்லஸ் அவருடைய தாயார் திருமதி ஜூலியட் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வயதான நாட்களிலும் அவங்க ஏற்பட்ட சுகவீனங்களிலே கடவுள் தாம் நீ துணையாக இருந்து நீர் வழிநடத்தி நிற்கிறீர். அவர் பரிபூர்ணமான சரி சுகம் பலன் தாரும். கடவுளுடைய அன்பின் கரம் எங்கள் மத்தியில் நிறைவாயிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். கடவுளுக்கு மகிமை உண்டாக நாம் யாவருமாக எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 284வது பாடலை பாடுவோம்.
ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, ஏப்ரல் மாதம் 19 தேதி அன்று இன்றைக்கு திருவிருந்து ஆராதனையாக நாங்கள் அனுசரிக்கப்பட வேண்டியவர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதுமாக தகப்பனே இயங்காமல் முடங்கி கிடக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் காணுகின்றோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான தருணங்கள் நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் தாமே இந்த இக்கட்டுகளிலும் கஷ்டங்களிலும் போராட்டங்களிலும் எங்கள் நேரிட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு இடையூறு, ஆலயங்களுக்கு வந்து உம்மை வழிபடுவதற்காக தகப்பனே எங்கள் நேரிட்டிருக்கின்ற நெருக்கடிகளை நாங்கள் காணுகின்றோம். இந்த ஆலயத்தினுடைய மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். கடவுள் தாமே, இந்த தருணங்களில் நாங்கள் உண்மையாகவே இதற்காக மனம் வருந்துகின்றோம். குறிப்பாக வருகின்ற மே மாதம் தகப்பினை 2 வாரம் முதற்கொண்டு எங்களுடைய வழிபாடுகள் நடத்துப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கின்றோம். கடவுளை அதற்காக நாங்கள் ஜெபிக்க முன்வந்திருக்கின்றோம். மே மாதம் 10 ஞாயிற்றுக்கிழமை கடவுளை எங்களுக்கு எவ்விதமானதொரு இடையூறுகள் இல்லாமல் இந்த வழிபாடுகள் நடத்த அனுமதிகள் கிடைக்க பெற்று நாங்கள் இந்த ஆலயத்திலே ஒருமித்து கூடி வந்து பாடல்கள் பாடி மிகுந்த மகிழ்வோடு நன்றியறிதலோடு இந்த ஆராதனையிலே பங்கேற்க இறைவன் தாமே நீர் எங்களுக்கு உதவ வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பிழைகளையும் எங்கள் குற்றங்களையும் நாங்கள் உணர்கின்றோம். இறைவன் தாமே அனைத்தையும் நீர் மன்னித்து நிறைவான வாழ்வை நீர் எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நாம் யாவரும் நம்முடைய இல்லத்தில் இருந்த வண்ணமாக கிறிஸ்துவ பாமாலில் 316 பாடலை பாடுவோம்.